வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கச்சத்தீவு நாங்க வந்து அயல் நாடுகளுடைய எங்களுடைய உறவு அப்படிங்கறத பத்தி சொல்றோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் வித் நெய்பர்ஸ். இன்னைக்கு ஸ்ரீலங்கா மாதிரியான ஒரு நாடு, அவங்க பொருளாதார ரீதியாக நசிஞ்சு போற நிலைமையில இருக்கும் போது கூட இந்தியா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல உதவி பண்ணி இவங்களை இன்னைக்கு ரிவைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கு. கச்சத்தீவு அப்படிங்கறத பிஜேபி கடந்த காலத்துல, கடந்த ரெண்டு வார காலத்துக்கு முன்னாடி அதை ஏன் சொன்னோம்? திமுகவினுடைய தலைவர் ஏதோ அவங்களுக்கு ஒட்டுமொத்தமா நாலேஜே இல்லாம கச்சத்தீவை கொடுத்துட்டுக்கோன்னு பொய் பேசிட்டு இருந்தாங்க. இது இவங்களோட பொய், இது அவங்களோட நாடகம் அப்படின்னு சொல்றதுக்காக என்ன நடந்தது அப்படிங்கறத தமிழ்நாட்டு மக்கள் முன்னால வச்சோம். ஆனா கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கறது ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி, அது இன்னொரு நாடு அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல எங்கெங்கெல்லாம் சாத்தியம் இருக்கோ நம்முடைய இந்திய மீனவர்களுடைய உரிமையை பாதிக்க விடாமல் எதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அத்தனை கொண்டு வர போறோம். கச்சத்தீவு மட்டும் இல்லைங்க, பக்கத்துல பங்களாதேஷ், இந்த பக்கம் வந்து பாகிஸ்தான், நம்மளோட நதிநீர் பிரச்சனை இருக்கு, சீனாவோட இருக்கு. அதனால எல்லா பக்கத்திலயுமே இந்தியா வளருகின்ற பொழுது ஒவ்வொரு அயல் நாடுகளுடன் நம்மளோட உறவை மேம்படுத்துவதன் வாயிலாக இந்திய நாட்டினுடைய இறையாண்மை மற்றும் இந்தியர்களுடைய பாதுகாப்பு மற்ற அம்சங்களை செயல்படுத்துறது அப்படிங்கறத எங்களோட திட்டம். கச்சத்தீவை தாரை வார்த்துட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு இத்தனை வருஷ காலம் நாடகம் ஆடிட்டு இருந்த ஒரு கட்சி எங்க அரசாங்கம் இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், கச்சத்தீவு ஏன் முக்கியம் நம்மளோட இந்திய மீனவர்களுக்கு? நம்முடைய எல்லை சுருங்குகிறது, இதன் வாயிலாக ஒரு எல்லையை குறிப்பிட்ட எல்லையை தாண்டி மீனவர்கள் மீன் பிடிக்கும் போது உங்களுக்கு அந்த மீனவர்களை கைது செய்கிறதோ நடவடிக்கை எடுக்கிறது தொடருது. இந்த விஷயத்த திமுக அரசு இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு வந்தாங்க அப்படிங்கறத மாத்தி, உண்மை இல்லைங்க, இதுதாங்க உண்மை அப்படிங்கறத தமிழ்நாட்டு மக்கள் முன்பாக வச்சிருக்கோம். ஒன்று. இரண்டாவது, கச்சத்தீவை கொண்டு வருவதன் காரணமாக இந்திய மீனவர்களுடைய நலனுக்காக தானே கேட்கிறோம். இந்திய மீனவர்களோட நலன் தானே முக்கியம் கச்சத்தீவுல. இந்திய மீனவர்களுக்கு நம்மளோட கடலோரங்கள்ல, கடலோர குறிப்பாக நெருக்கத்துல நம்மளோட எல்லைக்கு பக்கத்துல மீன் இல்லைங்கறதாலதான் மீனவர்களுக்கான அமைச்சகம் முதல் முறையாக அமைத்து ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு அவர்களுக்கு உதவி செய்து இன்று 2004 to 2014 வரைக்கும் கம்பேர் பண்ணுங்க, மீனவர்கள் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, 14 to 24 வரைக்கும் கம்பேர் பண்ணுங்க. என்ன மக்களுக்கு அந்த காப்பாத்தணுமோ, அவங்களுக்கு என்ன உதவி பண்ணுமோ பண்ணிட்டு இருக்கோம். கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிற விஷயத்த ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி எப்படி அணுகுமுறையுமோ அதை நாங்க எப்படி அணுகுவோம்?